ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம்ங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த சர்வர் இஷ்யூ நெட் இஷ்யூ அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வராமல் இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுறது அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் நிறைய பேர் வந்து பேஸ்லைன் சர்வேவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க பட் கம்ப்ளீட் பண்ண ஒரு சில பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா திரும்பவும் வந்து அது நம்ம பேஸ்லைன் சர்வேவே கண்டக்ட் பண்ணாத மாதிரி வந்து எல்லோ கலர்லேயும் அதே போல் ஆல்ரெடி வந்து க்ரீன் கலரில் வந்த அந்த ஐகான் வந்து ரெட் கலர் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி வந்து காமிக்குது அதே போல் பேஸ்லைன் சர்வே வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா வந்து லோடிங் அப்படின்னே வந்து காமிச்சிட்ருக்கு அண்ட் நிறைய பேருக்கு ஓப்பனே ஆகவே இல்லை திரும்பவும் வந்து ஒரு சர்வர் இஷ்யூ வந்து கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேர் வந்து இன்னும் பேஸ்லைன் சர்வேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கூட வந்து இருக்காங்க அதனால் ஒரு ஸ்டூடெண்ட்டு கூட இன்னும் கண்டக்ட் பண்ணாமலும் இருக்காங்க ஸோ ஆப்பில் வந்து நிறைய அந்த சர்வர் இஷ்யூ காரணமாக தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஆல்ரெடி கண்டெக்ட் பண்ணதை கண்டக்ட் பண்ணாத மாதிரி வந்து காமிக்கிறது இன்னும் கண்டெக்டே பண்ணாதவங்க வந்து அது உள்ளே போகாத மாதிரி இந்த இஷ்யூஸ் எல்லாமே வந்து ஆப்போடைய இஷ்யூ தான் அண்ட் இதுக்கு மேலே வந்து நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் தான் ஏன்னா இந்த வீக்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸாம் எழுத போயிடுவாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து வரைக்கும் ஸோ எக்ஸாம் எழுதிட்டு அவங்க இல்லம் தேடி கல்விக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால உறுதியாக சொல்ல முடியாது சில பேர் வேணால் வரலாம் பட் நிறைய பேர் வந்து எக்ஸாம் அப்படிங்கிறதால வரமாட்டாங்க அண்ட் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் வந்து எல்லோரும் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க அப்படின்னோடனே அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கோ இல்லை வந்து எங்கேயாவது வெக்கேஷன் ட்ரிப் அந்த மாதிரி வந்து கிளம்பி போயிடுவாங்க ஸோ அப்படியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வர முடியாது அதனால் பேஸ்லைன் சர்வே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எல்லாரும் கண்டக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னா சொல்ல முடியும் பட் பல மையங்களில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒரு சில பேருக்கு வந்து அவங்க எப்படி கம்ப்ளீட் பண்ணாங்களோ அதே போல் வந்து காமிக்குது எங்களுக்கெல்லாமே வந்து எங்கள் ஆப்பில் எந்த ப்ராப்ளமும் வந்து இப்போதைக்கு இல்லை பட் நிறைய பேருக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது ஏன்னா நாங்கள் கண்டக்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு க்ரீன் கலர்னால் க்ரீன் கலர் தான் காமிக்குது இல்லை ரெட் கலரில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதே ரெட் கலர் தான் காமிக்குது திரும்பவும் எல்லோ கலர் அந்த மாதிரிலாம் வந்து காமிக்கலை பட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி தான் வந்து நம்ம உள்ளே போனோடனே அந்த சப்ஜெக்டில் நிறைய காமிக்கலை பட் அந்த சப்ஜெக்ட் உள்ளார போயிட்ட பிறகு நமக்கு கண்டெக்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து காமிக்குது ஸோ இதுக்கெல்லாம் வந்து நிச்சயமாக நம்ம குரூப்பில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து காத்துட்ருப்போம் நம்ம மறுபடியும் கண்டெக்ட் பண்ணணுமா திரும்ப வந்து எல்லோ கலர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் யோசிச்சுட்ருக்காதீங்க ஒன்ஸ் கண்டெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா அப்போ அதோட வந்து விட்டுருங்க ஏன்னா சர்வர் இஷ்யூ சரியான பிறகு நீங்கள் கண்டக்ட் பண்ணது வந்து கண்டக்ட் பண்ண மாதிரியே கூட வந்து காமிக்கும் ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் வந்து கண்டெக்ட் பண்ணாத மாதிரி காமிச்சிட்டே இருந்து அப்புறம் அந்த இஷ்யூ க்ளியர் ஆனோடனே கண்டெக்ட் பண்ணியாச்சு அப்படிங்கிறது வந்து கிளியராக காமிச்சுது அதனால் கண்டக்ட் பண்ணவங்க திரும்பவும் கண்டக்ட் பண்ண வேண்டாம் கண்டெக்ட் பண்ணாதவங்க மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேரடியாக வந்திருக்கணும் அண்ட் வராத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்மக்கிட்ட ஃபோன் அதாவது ஃபோன் பண்ண முடியும் இல்லைங்களா ஃபோன் நம்பர் இருக்குது அந்த மாதிரி கால் பண்ணி வேணால் கூப்பிட்டு பாருங்கள் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் அண்டு ஈவினிங் அந்த ஃபைவ் டு செவன் தான் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லை ஸ்டூடெண்ட்ஸும் நீங்களும் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூட கூப்பிட்டு நீங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா மேக்ஸிமம் நாலு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட் தான் இருக்க போகுது ஸோ அதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம்லாம் வந்து எடுக்காது கூப்பிட்டு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஸோ சர்வர் இஷ்யூ தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பில் காமிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அண்டு திரும்பவும் கண்டக்ட் பண்ணவங்க கண்டெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க Leave it. Thank you.